இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசைன்ல இருக்க போல்ட் நட் ஸ்க்ரூ தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நட்டு பார்ப்போம். நட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டைப் இருக்கு. இந்த நட்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி நட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப அந்த டைப் ஆஃப் சிக்ஸ் டைப் ஆஃப் நட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். அந்த சிக்ஸ் டைப் ஆஃப் நட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாம் நட். ஜாம் நட்ன்றது வந்து ஒரு ஸ்மாலர் நட்டுன்னு சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணா ஃபிரிக்ஷன் ஜாமிங் பண்ணும். அதாவது அதோடைய பார்ட்னர் நட்டான பெரிய அந்த பிக் சைஸ்ல இருக்க நட்டுக்கு வந்து ஒரு ஃபிரிக்ஷன் ஜாமிங் பண்ணி ஒரு ஹோல்ட கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஜாம் நட்டோடைய பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இதுதான் வந்து ஜாம் நட். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஒரு போல்ட் நட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய போல்ட் போடுவோம், அதுக்கு பின்னாடி இந்த சின்ன போல்ட் வந்து போடுவோம். எதுக்காக போடுவோம்னா அந்த பெரிய போல்ட் இப்ப வைப்ரேஷன் அது மாதிரி அதிகமா வர இல்ல சம்திங் அந்த போல்ட் கண்டு வராம அதுக்கு வந்து ஒரு ஃபிரிக்ஷன் அந்த போல்ட் கழட்டு வராம ஜாம் பண்றதுக்காக தான் இந்த சின்ன போல்ட் அதாவது ஜாம் நட் யூஸ் பண்ணி அதை வந்து ஜாம் பண்ணிடுவோம். அடுத்து நாம பார்க்க போறது வந்து ரிங் நட். இந்த ரிங் நட் கேன் பி யூஸ்ட் இன் தி கான்கிரீட் அண்ட் இன் தி சாலிட் அண்ட் ஹாலோ பில்டிங் இன் மெட்டீரியல். இதுக்கான நம்ம பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும் ரிங் நட்னா என்னன்னு. ஹாலோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இது மாதிரியான ரிங் நட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட், ரிங் நட் டு லிஃப்ட் தி லோட் டு ரிசீவ் தி டிப் ஆஃப் தி லாக்கிங் செட் ஸ்க்ரூ அப்படின்றாங்க. அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் ஆன் தி மெரைன் செட் ஸ்க்ரூஸ் மெரைன் கனெக்டிங் ராட் அப்படின்றது. இந்த லோட வந்து லிஃப்ட் பண்றதுக்கு அப்புறம் டிப் ஆஃப் தி லாக்கிங் செட் ஸ்க்ரூ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து எந்த மாதிரி நட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியான நட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பிளிட் நட். ஸ்பிளிட் நட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து ஒரு ஸ்லாட் அதாவது ஒரு ஸ்லாட் கட் மாதிரி இருக்கும். அதாவது அந்த மிடில் ஆஃப் நட்ல வந்து ஒரு ஸ்லாட் கட் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் நட்டோடைய டயக்ராம் பார்த்தா ஈஸியா புரியும். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் நட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நட் இருக்குல்ல, இந்த நட் பாத்தீங்கன்னா அதாவது அந்த மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் அதாவது ஒரு பிட்வீன் கேப் வச்சு இதுக்கு தனியா வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி பிளேஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து பிக்சடு இருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் நட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எலாஸ்டிக் நட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபைபர் ஆஃப் நைலான் காட்டர் இஸ் அட்டாச்சட் இன் தி த்ரெட் ஏரியா அப்படின்னு இருக்கும். இது ஒண்ணு இல்ல, இது வந்து நீங்க பிக் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா புரியும். இப்போ இது என்ன பண்ணா அந்த பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணா அந்த த்ரெட்டோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபிரிக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு கோல்டு அதாவது ஒரு பிடிப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் நட். சொன்னோம்ல அந்த கார்னர் ஏரியால வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அந்த போல்ட்டோடைய த்ரெட் இருக்கு பாத்தீங்களா அதோட வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஃபிரிக்ஷன் வந்து இது பண்ணி இந்த நட்டு போல்ட்டுக்கான ஒரு பிணைப்பை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கேஸ்டல் நட். இப்ப கேஸ்டல் நட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்டல் நட்டோட எண்ட்ல வந்து ஒரு காட்டர் பின் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து 25 mm கேஸ்டல் நட் வந்து எடுத்துப்போம். அதுல வந்து எத்தனை ஸ்லாட் இருக்கு பாத்தீங்கன்னா 6 slots இருக்கும். இருங்க நான் இந்த பிக்கை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இதை வந்து ஒரு 25 mm டயா இருக்கிற ஒரு கேஸ்டல் நட்டை வந்து இமேஜின் பண்ணிருப்போம். இமேஜின் பண்றப்ப இதுல வந்து 6 slots இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 slots இருக்கு பாருங்க. இப்போ 6 slots இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸகன் நட்டுன்னு சொல்லலாம். எக்ஸகன் நட்டுன்றப்ப வந்து 6 faces இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு ஸ்லாட் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க இந்த ஃபேஸில் இந்த ஸ்லாட், இந்த ஃபேஸில் இந்த ஸ்லாட், பேக் இதேமாரி இங்கே பாருங்க ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்லாட் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபேன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேனை கொண்டு போயிட்டு மேல இருக்க கிளாம் மாதிரி போட்டு இது பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல போல்ட் வந்து டைட் பண்ணுவோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டல் நட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து அதை நான் உங்களுக்கு பிக் காட்டுற மாதிரி ஈஸியா புரியும் எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்ட்டு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்டல் நட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த நட் போட்டிருக்காங்க. இங்க வேற இங்க பாத்தீங்கன்னா ஸ்லாட் இருக்கு. இந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, காட்டர் பின்னை வந்து கரெக்டா அட்டாச் பண்ணி அதாவது இந்த எண்ட் ஆஃப் இதுல வந்து காட்டர் பின் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வீல் ஹப், அதாவது இந்த வீலையும் ஹப்பையும் வந்து ஜாயின் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். வீல்னா இந்த டயர் அந்த சம்திங் இந்த இதை வந்து ஹப்போட கொண்டு போய் ஜாயின் பண்ற இடத்துல வந்து ஹோல்டிங்காக இருக்கேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸ் வந்து இன்னும் ஒரு ஷார்ட்கட்ல வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்போம். எக்ஸாம் என்ன சொல்லிருப்போம் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில இருக்க அச்சாணி எடுத்துட்டு அந்த வீல் சுத்தணும். அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின், அது என்ன கன்ஸ்ட்ரெயின் சொல்லிருப்போம், மற்றும் அதுக்கு வந்து என்ன ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மாதிரி கொடுத்துருப்போம். கண்டிப்பா வந்து நம்ம வீடியோ கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்வான் நட். இந்த ஸ்வான் நட் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரூஸ் ஆர் டைட்டன் பிட்வீன் தி கட்டட் ஸ்லாட் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரொவைடிங் தி மோர் ஃபிக்ஷன் அப்படின்னு இருக்கும். இது ஒண்ணு இல்ல, நமக்கு வந்து பிக்சர் பார்த்து நம்ம இது பண்ணோம்னா வந்து ஈஸியா நமக்கு புரியும். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்வான் நட். இங்க பாருங்க இந்த நட் நார்மலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி நட் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த நட்டு மேல ஒரு சின்ன ஸ்லாட் போட்டு அதுல வந்து ஒரு ஸ்க்ரூ அட்டாச் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த நட்டை போட்டுட்டு நம்ம
இந்த ஸ்வான் நட் அதாவது இந்த ஸ்வான்டுக்கான சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டர் இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்றப்ப என்ன ஆகும், இந்த நட்டும் இந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து இன்னும் நல்லா பயங்கரமா ஒரு ஃபிரிக்ஷனா பயங்கர டைட் ஆயிடும். இதுதான் வந்து ஸ்வான் நட்டோடைய சிறப்பு அம்சம் சொல்லலாம். ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா போல்ட் அண்ட் நட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து M33 × 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இது வந்து என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்ப எம்ன்றது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிக் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து 33 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் டயா சொல்லலாம். அடுத்தது 2mm பிச், அதாவது அந்த 2ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2mm பிச்சுன்னு சொல்லலாம். அதே வந்து M12 × 1.25 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எம்ன்றது வந்து மெட்ரிக் த்ரெட், 12ன்றது அவுட் சைட் டயா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 1.25 ஆஃப் ஃபைன் பிச் அப்படின்னு சொல்லலாம். இது ஓகே, மேல இருக்கிறத வந்து நார்மலா வந்து சும்மா பிச்சுன்னு சொல்லிட்டோம், கீழே இருக்கிறது வந்து எப்படி வந்து ஃபைன் பிச் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேல பாத்தீங்கன்னா நார்மலா 2ன்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு சிம்பிளா சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே பாயிண்ட்ல கொடுக்குறப்ப அக்யூரேட்டா கொடுக்குறாங்க, அப்போ வந்து என்னன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஃபைன் பிச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் போல்ட் அண்ட் நட்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வந்து கோல்டு ஹெட்டிங் மெத்தட்ல தான் வந்து போல்டின் நட்டையும் வந்து மேக் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ்டென்சிவ் பை கோல்டு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நட் மெட்டீரியல் வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பிரான்ஸ் அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்க்ரூ மெட்டீரியல் வந்து கார்பன் ஸ்டீல யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நட்ல இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட், அதே வந்து போல்ட்ல வந்து அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா போல்டோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணனா போல்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமான டாபிக் பவர் ஸ்க்ரூ. இப்போ பவர் ஸ்க்ரூன்றப்ப அதுல வந்து ஒரு டார்க் ரெக்யூட் டு லிஃப்ட் தி லோட் பை யூசிங் தி ஸ்க்ரூ அப்படின்றப்ப, அதாவது ஒரு டார்க்கை யூஸ் பண்ணி ஒரு லோட வந்து லிஃப்ட் பண்ணும் அப் பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா டி டி நாட் டார்க் இஸ் ஈக்வல் டு டான் பை பிளஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லலாம். இதுல பைன்றது வந்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள், ஆல்பான்றது வந்து எலிக்ஸ் ஆங்கிள். அதுவே டார்க் ரெக்யூர்ட் டு லோயர் தி லோட் பை யூசிங் தி ஸ்க்ரூ அப்படின்னா டி இஸ் ஈக்வல் டு டான் பை மைனஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அங்க வந்து பிளஸ் போட்டிருந்தோம், அதை வந்து லிஃப்ட் பண்றதுக்கு அதே லோயர் பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பை மைனஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அடுத்தது when efficiency is less than 50% the screw was self locking screw, அதே more than 50% the screw was over howling. இப்போ அந்த பவர் ஸ்க்ரூவோட எஃபிஷியன்சி 50% கம்மியா இருந்தா அதை வந்து செல்ஃப் லாக்கிங் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து 50%க்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து ஓவர் ஹாலிங் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் லாக்கிங்றது ஒரு லாக் ஆன ஸ்க்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம், அதே ஓவர் ஹாலிங் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரீயான ஸ்க்ரூன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தன் எலிக்சர் ஆங்கிள். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு மெட்டீரியல் இருக்கு, அதோட ஃப்ரிக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதோட பிடிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து லாக் ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது எலிக்ஸ் ஆங்கிளோட ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், செல்ஃப் லாக்கிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன சொன்னோம், செல்ஃப் லாக்கிங் அப்படின்றது வந்து லாக் ஆயிருது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படியே என்னன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு, ஸோ அதனால இங்க லாக் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவே ஒருவேளை ஃப்ரிக்ஷன் ஆங்கிளோட ஹெலிக்ஸ் ஆங்கிள் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் ஹவுலிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம முன்ன பார்த்த கான்செப்டே தான், இப்போ ஃப்ரிக்ஷன் அதாவது ஃப்ரிக்ஷன்றது வந்து ரெண்டு மெட்டீரியலுக்கு இடையில வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னும், ஓவர் ஹவுலிங் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா இருக்க ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து அதுக்கு வந்து பொருந்தது. ஓகே, பவர் ஸ்க்ரூவில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்கொயர் த்ரெட் தான் யூஸ் பண்றாங்க, ஆனால் வந்து ஸ்கொயர் த்ரெட்டோட எஃபிஷியன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவா தான் இருக்கும். அடுத்தது அக்னி த்ரெட்டா யூஸ்ட் இன் பவர் ஸ்க்ரூ இட் இஸ் டேக்கிங் லோட் ஆன் போட் டைரக்ஷன். இந்த அக்னி த்ரெட் வந்து பவர் ஸ்க்ரூவில் வந்து யூஸ் பண்றாங்க, இது என்ன பண்ணா போட் டைரக்ஷன், அதாவது ஒருவேளை நம்ம வெர்டிகலா வச்சிருந்துச்சுன்னா அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம ஹரிசாண்டலா வச்சிருந்தா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதுக்கான சிம்பிள் வந்து மியூ. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆக்சியல் லோட், பார்சியலி இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பீடு. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார் பவர் ஸ்க்ரூ த்ரெட்ஸ் வேரிஸ் இன் 0.5. இப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்க்ரூ ஜாக் அப்படின்றப்ப அதுக்கான ஃபார்ம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி மேக்ஸ் டு 1 − sin θ − 1 + sin θ. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்க்ரூ, அதுக்கான மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 5 முக்கியமான டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செட் ஸ்க்ரூ, மெஷின் ஸ்க்ரூ, டபுள் ஸ்டாக் ஸ்க்ரூ, செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூ, செல்ஃப் லாக்கிங் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து செட் ஸ்க்ரூ. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ப்ரிவென்ட் தி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தி பார்ட்ஸ். ஓகே, இந்த செட் ஸ்க்ரூன்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ
ஸ்க்ரூனா அதுக்கு மேல வந்து ஒரு ஹெட், அதாவது அந்த மேல டேப் பொசிஷன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த செட் ஸ்க்ரூல இருக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரிலேட்டிவ் மோஷன் வந்து அவாய்ட் பண்றதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதனாலதான் வந்து இட் இஸ் யூஸ் டு ப்ரிவென்ட் தி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது மிஷின் ஸ்க்ரூ. மிஷின் ஸ்க்ரூ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரூல இருக்க ஹெட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மத்த ஸ்க்ரூவோட வந்து இது வந்து லாங்கரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டார்டர் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் ஸ்டார்டர் ஸ்க்ரூ அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 த்ரெட் அட் தி சேம் பேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் ஸ்க்ரூல வந்து சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ, மல்டி ஸ்டார்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கு. இந்த டபுள் ஸ்டார்ட் அப்படின்றது வந்து மல்டி ஸ்டார்ட்ல சேர்ந்தது. டபுள் ஸ்டார்ட் இருந்தா டபுள் ஸ்டார்ட், ட்ரிபிள் இருந்தா ட்ரிபிள், அதுக்கு மேல எத்தனை இருக்கோ அதே மாதிரி வந்து அதை தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ அப்படின்றது என்னன்னா, நான் இந்த டயக்ராம் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் தான் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ, டபுள் ஸ்டார்ட், ட்ரிபிள் ஸ்டார்ட், இதெல்லாம் வந்து மல்டி ஸ்டார்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு த்ரெட்டுக்கு இடையான கேப் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிச்சின்னு சொல்லுவோம். இதே லீட் அப்படின்னா ஒரு 360 டிகிரி வந்து ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் பண்றப்ப அது வந்து எவ்வளவு மூவ் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் தான் வந்து லீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூல லீட் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பிட்ச், அதாவது ஒரு ரெட் தான் வந்து மூவ் ஆயிருக்கும். அதே டபுள் ஸ்டார்ட் ஸ்க்ரூல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொட்டேஷன், ஒரு 360 டிகிரி வந்து அந்த ஸ்க்ரூவை நம்ம ரொட்டேட் பண்றப்ப அதோட ரொட்டேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்ச் ஆங்கிளோட ரெண்டு மடங்கு இருக்கும். பிட்சோட பாத்தீங்கன்னா இந்த பிட்ச், அதாவது ரெண்டு இது வந்து ரொட்டேட் ஆயிருக்கும். அதே ட்ரிபிள்ன்றது பிட்சோட வந்து மூணு மடங்கு அதிகமா இருக்கும். டபுள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ அண்ட் ட்ரிபிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ, அதாவது மல்டி ஸ்டார்ட் ஸ்க்ரூ வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் வந்து பாத்துக்கிட்டு இருக்க ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் டானிக் பாட்டில், அதுல இருக்க கேப்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன த்ரெட் யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த மல்டி ஸ்டார்ட் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே வந்து இந்த சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ அப்படின்றது வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா, ஹை கெப்பாசிட்டி இருக்கிற, அதாவது அதிகமான வெயிட் கெப்பாசிட்டி தூக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மல்டி ஸ்டார்ட் ஸ்க்ரூன்றது வந்து அப்படி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலோடைய பிடிப்பு எப்படி இருக்கும்னு பாருங்க. அதர்வைஸ் மற்றபடி சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ வந்து எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ராலிக் பைப்ஸ் அதெல்லாம் வந்து எப்படின்னா அதிக கெப்பாசிட்டியில் வந்து இருக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஹைட்ராலிக் மிஷின்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்க்ரூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டி ஸ்டார்ட் ஸ்க்ரூஸ் ஆர் டிட் நாட் லிஃப்ட் ஹை கெப்பாசிட்டி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான். என்ன நார்மலாக வந்து நமக்கு மல்டி ஸ்டார்ட்னாவே இங்கே வந்து வாட்டர் கேனோடைய கேப் வந்து திங்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால வந்து அதிக லோட் கெப்பாசிட்டியை வந்து தூக்க முடியாது. பட் ஆனா இந்த மல்டி ஸ்டார்ட் ஸ்க்ரூ அப்படின்றதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹையரா இருக்கும். அடுத்தது செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூ, இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷியர் மெட்டல் ஒர்க் அங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து செல்ஃப் லாக்கிங் ஸ்க்ரூ, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் தி டேஞ்சென்டல் ஆஃப் லோட் ஆங்கிள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து த்ரெட். த்ரெட்ல வந்து முக்கியமா ஒரு மூணு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பட்ரஸஸ் த்ரெட் பார்க்கலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா இதோட ஷேப்பே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது நான் ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்திருக்கேன், ஒரு சாய்வா இருக்க மாதிரி தான் இருக்கும் பட்ரஸ் டூல். அப்ப வந்து இதோடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். அடுத்தது அக்னிக் த்ரெட். இப்ப இந்த அக்னிக் த்ரெட்டை வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரூ கட்டிங் அண்ட் லேத் அங்க வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன பண்ணா, இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து ரெண்டு டைரக்ஷனுமே இருக்கும். அதாவது நம்ம முன்ன பார்த்த மாதிரியா தான் லெப்ட் ரைட் இல்ல அப் டவுன் இது மாதிரி நம்ம எப்படி பிக்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி அந்த ரெண்டு டைரக்ஷனுமே இருக்கும். இந்த அக்னிக் த்ரெட்டோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் ட்ராப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதான் வந்து அக்னிக் த்ரெட்டான ஃபுல் ஃபார்ம். அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் த்ரெட். இந்த ஸ்கொயர் த்ரெட்டா யூஸ்டு இன் ஸ்க்ரூ ஜாக்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட டிரான்ஸ்மிஷனும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கும். இப்ப ஸ்கொயர் த்ரெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிதான் வந்து ஸ்கொயர் த்ரெட் அப்படியே இந்த மாதிரி கன்னியூ ஆகும். அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இதை வந்து ஸ்கொயர் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து அக்னி த்ரெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய இப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிராஸ் செக்ஷன், அதாவது இப்படி ராட் இருக்குன்னா ராட்ல வந்து இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கொயர் த்ரெட். இதே அக்னி த்ரெட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸ்லாண்டிங்காக இந்த அதுதான் இதான் ராடுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இதுதான் வந்து அக்னி த்ரெட்னு இப்படி இருக்கும். அதே வந்து டேஞ்சென்ஷியல் அப்படின்றப்ப பார்த்தி, அதாவது டேஞ்சென்ஷியல இருக்கும், அது பட்ரஸ் த்ரெட் வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கும். இப்போ இதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸ்க்ரூ ஜாக்கோட ஒர்க்கிங் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்டு பிக்சட் ஆகும், அனதர் எண்டு வந்து ஃப்ரீயாவும் இருக்கும். இப்போ இந்த க்ரூ ஜாக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பக்கிங் ஃபெயிலியருக்கு அகைன்ஸ்டா இருக்கும்.
அடுத்தது இந்த அக்னி த்ரெட்டோட எஃபிஷியன்சின்றது வந்து ஸ்கொயர் த்ரெட்டை விட கம்மியா இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற டாபிக் வந்து போல்ட் டிசைன். ஓகே, இப்ப இந்த போல்ட் டிசைன் வந்து டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்க்காக பண்றாங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தி லார்ஜர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிவ்ஸ் தி லார்ஜர் ஃபேக்டர் ஆஃப் தி சேஃப்டி. ஓகே, இப்போ வந்து இந்த போல்ட் டிசைன் வந்து ப்ரீ டென்ஷனிங் பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல்ட் ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம போல்ட்டோடைய ஃபேக்டிவ் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் வந்து ப்ரீ டென்ஷனிங் வந்து பண்றாங்க. இந்த போல்ட்ட வந்து அந்த த்ரெட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எப்படி ஒரு பெஸ்ட் மெத்தட் வச்சு எப்படி மேக் பண்றாங்கன்னா, த்ரெட் சேசர் அப்படின்ற ப்ராசஸை வச்சுதான் நம்ம போல்ட்ல இருக்க த்ரெட்ஸை வந்து மேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த த்ரெட் மேட் பண்றாங்க பாத்துட்டோம், அந்த மேல இருக்க எக்ஸகன் அந்த ஹெட் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எப்படி மேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ஹெட்டிங் ப்ராசஸை வச்சுதான் வந்து மேக் பண்றாங்க. இந்த போல்ட்டோட ஸ்ட்ரென்த் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரூட் டயாமீட்டர்ல இருக்கும். இந்த ரூட் டயாமீட்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னர் த்ரெட் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அதாவது இம்பார்ட்டன்டான ஒரு இரண்டு போல்ட்டுகளை வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆலன் போல்ட். ஆலன் போல்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இன்னொரு பேரும் சொல்லுவோம், ஆலன் கிரின்ச் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ப்ரொவைட் வித் தி எக்ஸகன் டிஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து பிக்சர் காட்டினா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுதான் பாத்தீங்கன்னா ஆலன் த்ரெட். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸகன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்ல வந்து இறக்கி இருக்காங்களா, அதான் வந்து டிப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸகன் வந்து அந்த ஹெட் பொசிஷன்ல வந்து அந்த போல்ட்ல வந்து டிப்ரஸ் ஆயிருக்கும் அப்படின்றது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆலன் போல்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லாக் போல்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாக் ஸ்க்ரூ. இட் இஸ் யூஸ்ட் இன் வுடன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இந்த த்ரெட் நீங்க பாத்தீங்கன்னாவே இதுதான் வந்து லாக் ஸ்க்ரூவா, இது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் வந்து லாக் போல்ட் இல்லைன்னா லாக் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வுடன் ஒர்க்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்த வீடியோ போறதுக்கான மோட்டிவா இருக்கும். உங்களுக்கு இன்னும் இதுல வந்து இந்த டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம இதுல நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். என்ன கொஸ்டின்னா, ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்ல பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரெயின், அந்த வந்து எந்த இதை வச்சு பேஸ் பண்ணி எப்படி பார்த்தோம் அப்படின்றது வந்து கீழே நீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சுது. Thanks for watching. Jai Hind.